கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஐப்பசி மாத பலன்கள் 12 ராசிகளுக்கும் தான் சொல்ல போகிறேன். அதாவது 18/10/2024 முதல் 15/11/2024 வரை ஐப்பசி மாத பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாக கிரக நிலையில் பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது மேசத்தில் வந்து சந்திரன் இருக்கார், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சூரியன் புதன், விருச்சிகத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இதனால் கிரகணங்களை வச்சு பார்க்கும்பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னு தான் பொதுவாக சொல்ல போகிறேன். சந்திரன் மேஷத்துலேருந்து இந்த மாதம் தொடங்குது. காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி அப்படின்னு மேஷம் சொல்லப்படுது. அந்த மேஷ ராசியிலேருந்து சந்திரனாகப்பட்டவர் இருந்து இந்த மாதம் தொங்குவதால் எல்லா வகையத்திலுமே ஏற்றங்கள் ஏற்படும், எல்லா விஷயத்திலுமே அர்த்தங்கள் விளங்கப்படும், மக்கள் மேன்மையாக இருப்பார்கள், அறிவு சார்ந்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் நடக்கும், ஆன்மீகம், மருத்துவம், கல்வி இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாமே முன்னேற்றம் அடையும். அதுக்கப்புறம் குருவோடைய பயிற்சியில் பார்க்கும்போது குரு ரிஷபத்திலிருந்து நிறைய பணப்புழக்கங்கள் கொஞ்சம் தங்குதடின்று வர மாதிரி இருக்கும், மணி ஃப்ளோயிங் நடக்கும், பண பரிவர்த்தனை, கொடுக்கல் வாங்கல் எல்லாமே கொஞ்சம் நிறையவே நடக்கும். இதில்லாமல் அந்த கல்விகளில் வந்து புதிய மாற்றங்கள் ஏற்படும், அரசாங்கத்தார் மூலிமா கல்வியில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சமூக சேவையை வந்து அதிகரித்து காணப்படும். புதனும் சூரியனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஐப்பசி மாதத்தில். ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீசமாவார், துலாராசியில் நீசமாவார், இருந்தாலும் கூட புதன் இருக்கிறனால நீசப்பட்டாலும் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பலனை கொடுக்கறனால் சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை கொடுப்பதால் அரசாங்கத்தார் மூலமாக கல்வி சம்பந்தப்பட்டவர்களையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பெரிய பெரிய அதிகாரிகள், அதுக்கு பொறுப்பாக உள்ளவங்க, கல்வியாளர்கள் மாற்றப்படுவார்கள். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. வர்த்தகம், வாணிகம் இதெல்லாமே நிறைய சிறப்பாக இருக்க போகுது. ஏற்றுமதி இறக்குமதி, பொருட்கள் வாங்குவது விற்பது இதெல்லாமே நிறைய நடக்கும். இதுவும் இல்லாமல் அரசாங்கத்தின் மூலமாக முதலீடுகள் பெறப்படும், அண்டை நாடுகள்லேருந்து முதலீடுகள் பெறப்படும், வெளி மாநிலங்கள் மூலமாகவும் உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும், நிறைய பணப்புழக்கங்கள் அரசாங்கத்துக்கு வந்து சேரும். அது மூலமா பல நலத்திட்டங்கள் அரசாங்கம் அறிவித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரிவாங்க. இதெல்லாமே இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்க போகுது. பெரும்பாலும் சிவன் கோயிலில் நிறைய விசேஷங்கள் நடக்கும். ஐப்பசி மாதத்தில் தான் சிவன் கோயிலில் விசேஷம் நடக்கும். ஏன்னா சூரியன் நீசப்பட்டிருப்பதால் அவருக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அவருக்கு அபிஷேக பிரியர், எல்லா சிவகலங்களுமே அபிஷேகங்கள் நடக்கும். அந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று தான் அன்னாபிஷேகம், வருடத்திற்கு ஒரு முறை வரும் அந்த அன்னாபிஷேகம் நடக்கப்போகுது. அப்போது இறைவனுக்கே நம்ம அன்னம் சார்த்தி அந்த அபிஷேகம் பண்ணும்போது மக்களுக்கு வந்து பஞ்சம் பட்டினி எல்லாம் இல்லாமல் எல்லாருக்குமே உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்கிடம் இது மாதிரிலாம் கிடைக்க போகுது. அத்தியாவசியமான பொருட்கள், மனித குலம் வாழ்வதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே அந்த இறைசக்தியால் நடக்கும். இதுதான் இந்த ஐப்பசி மாதத்துடைய பெருமையான பலனாக சொல்லப்படுது. மாநிலத்தல் வெளி மாநிலத்தல் மூலிமா வந்து இங்கே வந்து வந்து அவங்களுக்கும் நல்ல உதவிகள் கிடைக்கும், அவங்க நம்மளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க, இது மாதிரிலாம் நடக்கும். குழந்தைங்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். குழந்தை நலம் சொல்லுவாங்க இல்லையா, கல்வி சம்மந்தப்பட்ட மாதிரி குழந்தைகள் நலத்துறைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து விஸ்தரிக்கப்படும். அந்த குழந்தைகள் நலத்துறை வந்து ரொம்ப கவனமாக இப்போது மேற்பார்வையோடு இருந்து செயல்பட போகுது. ஏன்னா எங்கே பார்த்தாலுமே இந்த இளம் சிறார்கள், குழந்தைகள் தானே கெட்டு போகிறாங்க, அதனால் அவங்களுக்காக அந்த துறையை வந்து மேற்பார்வையால் இருக்கப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எல்லோரும் யார் யார் போடணும், யார் யார் கவனிக்கப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் நலத்துறையும் மகளிர் துறையும் கண்டிப்பாக மேம்படும். இவங்க ரெண்டு பேரும் தான் வீக்கஸ்ட் செக்ஷன் சொல்லுவாங்க. குழந்தைகளும் பெண்களையும் தான் நம்ம பாதுகாக்க நம்ம கடமைன்னு சொல்லி ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகுது எல்லாருக்கும், மக்களுக்கு. பஞ்சப்பட்டினா தவிர்த்து நல்ல மழை பொழிய போகிறது, அது முக்கியமாக சொல்லணும். இந்த ஐப்பசி மாதம் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழித்து மேலோங்கக்கூடிய வகையில் இருக்க போகுது. இது மாதிரிலாம் இந்த பொது பலன் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் கேட்டு கவனமாக நடந்துக்கணும். அது 12 ராசிகளான பலன் சொல்ல போகிறேன். அதை வந்து பொதுவான பலன் தான் சொல்ல போகிறேன். கிரகங்கள் இப்போ இருக்கிற நிலைமை வச்சு சொல்ல போகிறேன். மேஷ ராசிக்காரங்கள் பார்க்கும்பொழுது போன மாதத்தில் இருந்த தேக்கநிலாம் மாறி இப்போ சுறுசுறுப்பாக ஆகிடுவீங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றமான சூழ்நிலை தான் காணப்போகுது. கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சீராக இருக்க போகுது. பணம் நீங்கள் வாங்கிறத விட நீங்கள் கொடுக்கறது தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பணம் நீங்கள் வாங்கிறது வாங்கிக்கலாம், உங்களுக்கு கிடைக்கும், பணப்பழக்கம் அதிகரிக்கும், பணப்பற்றாக்குறை தீரும், இதுமாதிரிலாம் நடக்க போகுது. இருந்தாலும்
நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கும்போது பார்த்து கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படும். இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுலேயே சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறனால சில குழப்பங்கள் ஏற்பட்டு இந்த ஒருத்தர் உதவி பண்ணலாமா வேணாமா, இதில் இறங்கலாமா கூடாதா, இப்படி தான் யோசிப்பீங்க. ஏன்னா சந்திரன் வந்து ஒரு நிலையில் இருக்கக்கூடியவரல்ல, அவர் வந்து அலைபாயும் மனம் கொள்ளக்கூடியவராக இருக்கார். ஒரு 15 நாள் வளருவார், ஒரு 15 நாள் தேய்ந்து போவார். அப்போது அதுக்கு என்ன சொல்லுவாங்க, வேவரிங் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அலைபாயும் மனம் அது யாருக்கும் இருக்கக்கூடாது, பெரும்பாலும் இருக்காது. இந்த மாதிரி சந்திரனுடைய ஆதிக்கம் ஏற்படும் போது சந்திராஷ்டமி தினங்களில் தான் இந்த மாதிரிலாம் ஏற்படும். அது உங்கள் ராசியிலே அந்த சந்திரன் இந்த மாதம் துவங்குவதால் கொஞ்சம் சில அலைக்கழிப்புகள் ஏற்படும், உங்களுக்கு மன சஞ்சலம் அடையும், இது மாதிரிலாம் இருக்கணும். அது நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த சந்திரனுடைய தெய்வமான அதிதேவதையான அம்மன் வழிபாடு தான் வச்சுக்கணும். உக்கிர தெய்வமான அம்மன் வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளணும். செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமை, இது மாதிரி நாள்களெலாம் அம்மன் வழிபாடாக மேற்கொள்ளக்கூடிய நாட்களாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த நாட்களில் போய் நீங்கள் அந்த வேண்டுதலை வச்சு நிறைவேற்றி பெரும்பாலும் விளக்கேற்றலாம். மேஷராசிக்காரங்களுக்கு நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், நீங்கள் நெருப்பு ராசியில் பிறந்தவர்கள், அதனால் தீபம் உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எங்கே போனாலுமே நீங்கள் விளக்கேற்றிடணும், தீபத்தை உருவாக்கணும். அது மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்து, அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் கண்டிப்பாக அந்த மன சஞ்சலம் நீங்கிவிடும். நல்ல ஒரு எதிர்கால திட்டங்கள் தீட்டுறதுக்கு மைண்டு ஒரு கிளியராகி ஒரு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை முறைகளெலாம் மாற்றம் ஏற்பட்டு நல்லபடியாக வரப்போவீங்க. அதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு அரசாங்கத்துடைய சலுகைகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நெருக்கமும் அதிகமாகும். அரசாங்க அதிகாரிகள், முக்கியமான துறையில் உள்ளவங்க, இவங்களோட நெருக்கெல்லாம் கிடைச்சி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உதயகரமாக இருக்க போகுது. ஆண் பிறந்த மேசராசியில் பிறந்த ஆண்களுடைய கை ஓங்கி இருக்கும். அவங்க நிறைய விஷயங்களில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் பெறுவாங்க, முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, முன்னேற்றமாக அடைஞ்சிட்டு இருப்பாங்க, குடும்பத்தில் குடும்ப நலனையும் பார்ப்பாங்க, இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல ஒரு ஒற்றை கொடுத்து வெட்டி கொடுத்து போவாங்க, இவங்க ஒரு உதவி பண்ணால் அவங்க ஒரு உதவி பண்ணுவாங்க, இது மாதிரிலாம் நடக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா குடும்பத்துடைய வளர்ச்சியும் நீங்கள் நல்லா இந்த மாத காலகட்டத்தில் செய்ய போகிறீங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுவீங்க, தேவையான உபகரணங்கள், வீடு ஏதாவது ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால், வாகனங்கள் ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால், அதெல்லாமே செஞ்சு முடிச்சுருவீங்க. இதெல்லாம் இது வரைக்கும் தள்ளி தள்ளி போயிருந்துருக்கோம், அது இப்போ சரியாயிடும். அதுக்குண்டான காலகட்டங்கள் தான் இப்போ வந்திருக்கு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் இறை பரிகாரங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சிவன் வழிபாடு, ஏற்கனவே சிவன் சொல்லியிருந்தோம் இல்லையா, சிவன் வந்து இந்த மாத காலத்தில் நீசம்பட்டிருப்பார். அப்போது சிவனுக்கு வந்து நிறைய தீபங்கள் போட்டு அபிஷேகம் அவர் பண்ணலாம், தீபங்கள் போடலாம். அவருக்கு பிடித்தமான கரும்புச்சாறு அது வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் வந்து பால் அபிஷேகம் செய்யலாம். இதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த வில்வம், அந்த வில்வத்தால் அர்ச்சனை பண்ணணும். அதுதான் ரொம்ப விசேஷம். எப்படி பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை பண்ணுறோமோ அதே மாதிரி சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இது முக்கியமான விஷயம். இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஐப்பசி மாத காலகட்டங்கள் நல்ல மேன்மையான காலகட்டமாக இருக்க போது சிவனுடைய அருள் கிடைச்சி எல்லா வகையிலும் ஏற்றம் பெற போகிறீங்க. நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சிவன் கோயிலில் போயிட்டு மாலை நேரங்களில் விளக்கேற்றுட்டு வெளியே வரும்போது வயது முதிர்ந்த ஆண்கள் அல்லது நிறைய முடியை தரித்தவங்க, சடா முடியாக இருப்பவங்க, அவங்க இது மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து உதயகரம் தானதரம் பண்ணிட்டு வரலாம். அடிபட்டிருக்கவங்க, கை கால் அடிபட்டிருக்கவங்க, அவங்களுக்கெல்லாமே உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இரத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணலாம். இதுதான் இந்த மேஷராசிக்குண்டான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. தானதரங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் செய்யக்கூடியது நிறைய உணவுகள், சுடசுண உணவுகள் எப்பவுமே உண்டே சொல்லியிருக்கேன். சூடாக இருக்கிற உணவாக இருக்கணும், அது கொடுத்து எல்லாருக்கும் தானதரம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் இந்த சூடாக இருக்கிறதுனா சுக்கு காப்பி சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட தானம் பண்ணுவாங்க எல்லாருமே.
டீ கொடுப்பாங்க, சுக்கு காப்பி இது மாதிரிலாம் கொடுப்பாங்க. அது மாதிரிலாம் அந்த வகையில் கூட நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரலாம். இதெல்லாம் வந்து உங்கள் ராசிக்குண்டான தான தர்மங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த ஐப்பசி மாத பலன் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்க போகுது. இது இல்லாமல் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்திலே ஒரு உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து உத்தியோகம், தொழில், வியாபாரம், அதான் ஜீவன சம்மந்தப்பட்ட விஷயத்தில். அப்போது உத்தியோகத்திலேருந்து நல்ல ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள், ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு இது மாதிரிலாம் கிடைக்கும். தொழிலிருந்தால் ஒரு அதனுடைய டெவலப்மெண்ட்டு வளர்ச்சி கிடைக்கும், லாபங்கள் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் உழைப்பால் அந்த தொழிலில் ஈடுபட்டு பேரும் புகழ் அடையிறது, ஜெயிக்கிறது இது மாதிரிலாம் நடக்கும். அதே வியாபாரமாக இருந்தாலும் பொருட்கள் வாங்கிறது போகிறதுல நல்ல லாபங்கள் வந்து நல்ல நிறைய பேர் வாடிக்கையில் இருந்து உருவாகிடுவாங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குது இந்த இடத்துல, விலையும் குறைவாக இருக்குது, நல்ல விஷயமும் இருக்குது, நல்ல பொருளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி அடிக்கடி கடையை தேடி வருவாங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து சேரப்போகுது. இதெல்லாமே இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்கள் அந்த நான் சொன்ன இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.